அனைவருக்கும் வணக்கம். இந்த காலகட்டத்தில் நாம் செஞ்சே ஆக வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லா தொழில்துறையும் ஸ்தம்பிச்சு போயிருக்குது. இந்தியா மட்டுமல்ல, எல்லா நாடுகளுமே கொரோனா வைரஸ் பாதிப்போட உச்சக்கட்டத்தில் இருக்குது. இயற்கை நமக்கு நிறைய விதத்தில் எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் நம்ம யாருமே அதை கண்டுக்கிறதா இல்லை. அதனால் இயற்கை அன்னை தன்னைத்தானாகவே சமநிலைப்படுத்தி சீர் செய்து கொண்டிருக்கிற காலம்தான் இப்போ நடந்துகிட்ருக்குது. இந்த நேரத்தில் நம்ம இயற்கையோடு ஒத்து போய் தான் ஆகணும், இல்லாட்டி முழு பாதிப்பும் நமக்கு தான். ஓகே, இதுக்காக நம்ம கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் சுத்தம், சுகாதாரம். என்னங்க நாங்கள்லாம் இப்போ சுத்தமாக இல்லையா அப்படின்னு கேட்கலாம். அந்த காலத்துலலாம் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு வந்தாலே வாசல்லையே கையை காலெல்லாம் நல்லா கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே போவாங்க. அதுவும் கூட்டமான இடத்துக்கெலாம் போயிட்டு வந்தால் வந்த உடனே ட்ரெஸ் எல்லாம் நனைச்சிட்டு குளிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. ஆனால் நம்ம போயிட்டு இருந்த அவசர உலகத்தில் நினச்சி பாருங்கள், ஷூ கழட்ட கூட நேரம் இல்லாமல் தட்டில் கொடுத்த சாப்பாட்டை ஸ்பூனை போட்டு சாப்பிட்டுட்டு ஓடிட்டு இருந்தோம். இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் நமக்கு நிறைய நல்ல விஷயத்தை கொடுத்துட்ருக்குது. இதில் நமஸ்தே வணக்கம் அப்படின்னு கைகூப்பி வரவேற்கிற ஒரு விஷயத்தையும், அடிக்கடி கையை கழுவி சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயத்தையும் நல்லா பழக்கப்படுத்திகிட்டு இருக்குது. இப்போ உலகம் பூராவும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரே விஷயம், வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ், கையை அடிக்கடி கழுவி சுத்தமாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான். நாங்கள் காலங்காலமாக கை கழுவிட்டு தானே இருக்கோம், இப்போ என்ன புதுசாக கை கழுவ சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பெரும்பாலும் இந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் கை விரல்களுக்கு இடையிலையும் கை நகங்களுக்கு அடியிலையும் தான் தங்கியிருக்கும். அதனால தான் நகத்தை அப்பப்போ வெட்டி சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிருமிகள்னால தான் சுவாச கோளாறு, வயிற்றுப்போக்கு, மஞ்சக்காமலை, ஃபுட் பாய்சன் இந்த மாதிரியான வியாதிகள்லாம் வருது. அழுக்கு கைகள்னால முகத்தை தொடுறதுனால சளி, காய்ச்சல், நிமோனியா இந்த மாதிரியான தொற்று நோய்களும் வரும். இது மட்டும் இல்லாமல் முகத்தில் இருக்கிற தோலில் வெடிப்பு, கரும்புள்ளிகள் இதெல்லாமும் வரும். சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு செவந்து போய் ரேஷஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கு ஒரே வழி கைகளை அடிக்கடி கழுவி சுத்தமாக வச்சுக்கிறது மட்டும்தான். இது நமக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கும் சின்ன வயசுலேருந்தே பழக்கத்துக்கு கொண்டு வந்தே ஆகணும். ஓகே, கை கழுவுறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி கையை கழுவி சுத்தமாக வச்சுருக்கிறதுனால 80% வரைக்கும் நோய் தொற்று குறைக்கப்படுது. குழந்தைங்க நல்லா கையை சுத்தமாக வச்சுக்கிறதுனால அவங்களுக்கு வர்ற வயிற்றுப்போக்கு குறையும். நிமோனியாங்கிறது எவ்வளோ டேஞ்சரான வியாதின்னு தெரியும், அதனால் நிறைய குழந்தைங்க இறந்தே போயிடுறாங்க. இந்த நிமோனியா வர்றதை கூட நம்ம தடுக்கலாம். நாம் தினமும் கை கழுவிட்டு தான் இருக்கிறோம். ஓகே, நாம் எப்பப்பெல்லாம் கை கழுவுறோம் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். டெய்லி சமைக்கிறோம், சமைக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கை கழுவுறோமா? அதே போல் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கை கழுவுறோமா? நம்ம வீட்டில் ஒரு பேஷண்ட்டோ இல்லை பெரியவங்களோ இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு வந்து உடனே கை கழுவுறோமா? குழந்தைய சுத்தம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் கை கழுவுறோமா? தும்மல், இருமல், வாந்தி வருது, மூக்கு சிந்துறோம், அதுக்கப்புறம் உடனே கையை கழுவிடுறோமா? பெட்லாம் நம்ம வளர்க்குறோம், அதுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், இல்லை அதை குளிக்க வைக்கிறோம், அதை முடிச்சுட்டு வந்து நம்ம உடனே கை கழுவுறோமா? இது எல்லாமே நம்ம செக் பண்ணணும். சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணியிருந்தோம்னா அதை கண்டிப்பாக நம்ம செய்யணும். அதுவும் இந்த COVID-19 டைமில் பல பேர் தொடுற எந்த பொருளையோ இடத்தையோ நம்ம தொட்டாலும் உடனே கையை சுத்தமாக கழுவிக்கணும். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO, சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் CDC, இந்த ரெண்டு அமைப்பும் சேர்ந்து கைகளை இப்படித்தான் கழுவணும் அப்படின்னு ஒரு 10 ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காங்க. நாம் அதை எப்படின்னு பார்ப்போம். முதல்ல கைகளை நல்லா ஈரம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு ஹேண்ட் வாஷை கையில் எடுத்துக்கிட்டு நல்லா ரப் பண்ணிக்கணும் ரெண்டு கையிலையும், நுர வர்ற மாதிரி. இப்போ பாருங்கள், நல்லா நுர வந்துடுச்சு. இப்போ விரல்களோட இடுக்குகளை பின்புறத்தில் ரெண்டு கைகளையும் தேய்ச்சிக்கணும். அதே போல் முன்பகுதியில் விரல் இடுக்குகளை ரெண்டு கைகள்லையும் தேய்ச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் விரலோட முன்பகுதிகளை ரெண்டு கையிலையும் மாற்றி மாற்றி தேய்ச்சிக்கணும். அதுக்கப்புறம் பெருவிரல் இடுக்க ரெண்டு கையிலையும் தேய்ச்சிக்கிறோம். விரல் நுனிகளை வச்சு உள்ளங்கையில் சர்க்குலர் மோஷனில் தேய்ச்சிக்கணும். நகத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் இதில் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் மணிக்கட்டு பகுதியை நல்லா நம்ம தேய்ச்சிக்கிறோம். தேய்ச்சிக்கிட்டு நல்லா சுத்தமான தண்ணியில் நல்லா கழுவிட்டு
கையை நம்ம ஈரமாக வச்சுக்கக்கூடாது. அதை ஒரு டவல்லையோ இல்லை டிஷ்யூ பேப்பர்லேயோ நல்லா ஈரம் போக தொடச்சி நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். உலகத்திலேயே 20% மக்கள் தான் கையை வந்து கழுவுன அப்புறம் உலர வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரமான கைகளில் பாக்டீரியா பரவுறோட விகிதம் காஞ்ச கைகளை விட 1000 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம எப்போவுமே கையை கழுவுன அப்புறம் உடனே தொடச்சி காய வச்சுக்கணும். கைகளை துடைக்கிற டவலை அடிக்கடி துவைச்சி காய வச்சிடணும். ஏன்னா ஈரமாக இருந்துச்சுன்னா அதில் கிருமிகள் வேகமாக வளரும். இதே மாதிரி பொது இடங்களுக்கு போகும்போது டவல் யூஸ் பண்ணுறத விட டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணி அதை டஸ்ட்பினில் போடுறது பெஸ்ட். இந்த மாதிரி நாம் மட்டுமே கை கழுவுனா பத்தாது, இதை நம்ம குழந்தைங்களுக்கும் பழக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு முன்னாடி இதை செய்கிறத ஒரு பழக்கமாக வச்சுக்கணும். அப்போ தான் அந்த குழந்தைங்க நம்மளை பார்த்து அவங்களும் அதே மாதிரி செய்வாங்க. இதை வந்து சின்ன வயசுலேருந்தே பழக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, வீட்டில் இருக்கிறோம், அடிக்கடி கை கழுவிக்கிறோம், வெளியில் போகும்போது தண்ணி இல்லை, சோப் கிடைக்கல அப்படின்னா அந்த டைமில் நம்ம ஒரு தரமான சானிடைசர் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சானிடைசரில் குறைஞ்ச அது 60% ஆல்கஹால் இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம வாங்கிக்கணும். கையில் தான் சானிடைசர் இருக்குதே அப்படின்னா அடிக்கடி நம்ம சானிடைசர் போடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் தண்ணியில் கழுவிக்கணும். முடியாத டைமில் சானிடைசர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சானிடைசர் அதிகமாக யூஸ் பண்ணும் பொழுது அதில் வந்து எத்தனால் ஐசோப்ரோபினால் அப்படிங்கிற கெமிக்கல்ஸ் கலந்துருக்கும். அது கையில் அடிக்கடி படும்போது தோலில் வெடிப்பு, அலர்ஜி இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சானிடைசரை முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்க கையில் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் பாதுகாப்பாக நம்மளே போட்டு விடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா குழந்தைங்க தெரியாமல் 1 ரூபாய் குடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு குமட்டல், வாந்தி, வயிற்று வலி, அன்கான்சியஸாக ஆகிறது கூட சான்ஸ் இருக்குது, தலைவலி, மங்களான பார்வை, சப்போஸ் டெத்து கூட நடக்கலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு எட்டாமல் இந்த சானிடைசரை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஆஸ் அ பேரண்ட் நம்ம குழந்தைங்களுக்கு எப்பப்போ எப்படி கை கழுவணுங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி நம்ம கை கழுவுற டைமில் குழந்தைங்க கவனிக்கிற மாதிரி செஞ்சோன்னா அவங்களும் அந்த பழக்கத்துக்கு வருவாங்க. ஏன்னா குழந்தைங்க ஆரோக்கியமாக இருந்துட்டாவே நமக்கு பாதி கவலை குறையும். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இப்போ இருக்கிற ஒரு பெரிய இஷ்யூ. இந்த மாதிரி கைகளை கழுவி சுத்தமாக வச்சுக்கிறதுனால குழந்தைங்களுக்கு நோய் தொற்று குறையும். அதனால் நமக்கு தேவையில்லாமல் ஆன்டிபயோட்டிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸுங்கிற ஒரு பிரச்சனையும் நமக்கு வராமல் இருக்கும். இந்த ஹேண்ட் வாஷ் பற்றின அவேர்னஸை மக்கள்கிட்ட க்ரியேட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்டு ஹேண்ட் ஹைஜீன் டே, கை சுகாதார நாள் அப்படிங்கிற ஒரு நாளை 5 மே கொண்டாடுறாங்க. தேசிய கை கழுவுதல் விழிப்புணர்வு வாரம், அதாவது நேஷ்னல் ஹேண்ட் வாஷிங் அவேர்னஸ் வீக் அப்படின்னு 1 டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் கொண்டாடுறாங்க. ஏன் இதை 12 டிசம்பர் வச்சுருக்காங்க அப்படின்னா, கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, இந்த டைமில் மக்கள் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அது இல்லாமல் கிளைமேட் சேஞ்ச், அதனால் இன்ஃபெக்ஷன் ஆகி ஹெல்த்து பாதிக்கக்கூடாது, ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 12 டிசம்பர் இந்த அவேர்னஸ் வீக் கொண்டாடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் 15 அக்டோபர் குளோபல் ஹேண்ட் வாஷிங் டே, உலக கை கழுவுதல் தினம் அப்படிங்கிற ஒரு நாளையும் கொண்டாடுறாங்க. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் கை கழுவுறதை கட்டாயமாக ஆக்கியிருக்காங்க. ஆனால் இதை 2008 உலகம் பூராவும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இது பழைய விஷயந்தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் இந்த டைமில் ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு 1-2 கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த டைம்லையும் எனக்கு என்னென்னு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் சாதாரணமாக எப்பவும் போல் சுற்றிட்டுருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் இது ஒரு ரிமைண்டராக இருக்கட்டுமே அப்படின்னு இந்த பதிவை போட்டிருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் ஃபாலோ பண்ணி உங்கள் பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுத்து பாதுகாப்பாக ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஓகே, இன்னொரு நல்ல விஷயத்தோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.